Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல தந்தூரி சிக்கன் எப்படி டேஸ்டா வீட்ல செய்றதாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இதுக்கு நான் இங்க ரெண்டு பெரிய லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல நாம உப்பும் லெமனும் போட்டு கலந்து வச்சிடலாம். பாருங்க ஒரு half lemon இதல புளிஞ்சி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த சிக்கன் ஊறட்டும். நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியா தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்க்காம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சிக்கன் மேலே கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஈவனாக சிக்கனில் பரவுற மாதிரி கலந்து விட்டுடுங்க. சிக்கனில் இந்த மாதிரி கத்தியால் கிழிச்சு விடுங்க. இது முதல்ல செஞ்சுருக்கணும், நான் மறந்துட்டேன். நீங்கள் மசாலா போடுறதுக்கு முன்னாடியே சிக்கனில் இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கீறிட்டு மொத்த மசாலாவும் அது உள்ளே இறங்குற மாதிரி தடவி விட்டுடுங்க. இப்போ இது அப்படியே ரெஸ்டில் இருக்கட்டும். இப்போது ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம பார்க்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்து குக் பண்ணலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். பட்டர் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போது மேக்னேட் பண்ண சிக்கன் எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ இது அப்படி இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அடுப்பில் சார்கோல், அதாவது அடுப்பு கறி வச்சு நம்ம நல்லா கறி சூடு பிடிக்கிற அளவுக்கு இதை நெருப்பில் காட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனில் ஒரு பவுலில் அந்த அடுப்பு கறி வச்சு நம்ம ஸ்மோக்கிங் மெத்தடில் இந்த கறியை குக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஒரு பவுலில் இந்த நெருப்பு மூட்டணும்ல அந்த சார்கோல் எடுத்து இதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். கறி வந்து நல்லா குக் ஆகிருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.